கோவர்ட் நார்சிசிஸ்ட் இந்த கபட நச்சுகள் கிட்ட வல்னரபிள் பிஹேவியர், அதாவது பலவீனமான குணாதிசயங்களை அதிகப்படியாக நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப ரேராக இவங்க கிட்டேருந்து அந்த மெலைன் பிஹேவியர், அதாவது அக்ரெசிவ், ரொம்ப கடுமையாக நடந்துக்கிற அந்த பிஹேவியரை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கபட நச்சுகள் கிட்டேருந்து வெளிப்படுற இந்த பலவீனமான குணாதிசயங்கள்னால இவங்களோட உண்மையான சுயரூபம் வெளியே தெரியறது கிடையாது. மெலிக்னட் நார்சிசிஸ்ட், ஓவர்ட் நார்சிசிஸ்ட் இவங்க கிட்டெல்லாம் நீங்கள் அந்த அக்ரெசிவ் பிஹேவியரை ரொம்ப அதிகப்படியாக பார்க்கலாம். இவங்களோட ஒரிஜினல் பிஹேவியரே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க நச்சுகள்ங்கிறது கண்கூடாக பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கபட நச்சுகளோட இந்த பலவீனமான குணாதிசயங்கள்னால அவங்கள நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளிப்பார்வைக்கு இவங்க ரொம்ப அப்பாவியாக, சமத்தா, பொறுமசாலியாக தெரிவாங்க. இவங்களை பிடிக்காத ஆட்கள் இருக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. இந்த பூனையெல்லாம் பாலை குடிக்காதுப்பா, ரொம்ப நல்ல பூனை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்களோட இந்த வல்னரபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த கபட நச்சுகள் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அதுக்காக எல்லா இன்ட்ரோவர்ட்ஸையும் நம்ம நார்சிசிஸ்ட்னு முடிவு பண்ணிடக்கூடாது, சரியா? இந்த கபட நச்சுகளை ஏன் இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறோன்னா, இவங்க அந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, அதிகம் பேசவே மாட்டாங்க. நார்மலி இன்ட்ரோவர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, புதுசாக பார்க்குறவங்க கிட்ட டக்குன்னு பழகிட மாட்டாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த புதுசாக இவங்களுக்கு தெரிய வர்ற ஆட்களை பற்றி இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுனால இவங்களுக்கு அவங்க கிட்ட என்ன பேசுறது, எதை பற்றி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற தயக்கம் இருக்கும். இந்த தயக்கத்தால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கொஞ்சம் ஒட்டாமல் விலகியே இருப்பாங்க. ஆனால் நாளாக நாளாக அவங்கள பற்றின ஒரு புரிதல் வரும்போது நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த கபட நச்சுகள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது ரொம்ப இன்டென்ஷனலாக இருக்கும், வாண்டடாக அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க. அது ஒரு வகையான மேனிப்புலேஷன். இந்த மாதிரியான கூச்ச சுபாவம் அப்படிங்கிற போர்வைக்குள்ளே இந்த கபட நச்சுகள் அவங்களோட நிஜ முகத்தை ஒழிச்சு வச்சுடுவாங்க. இந்த கபட நச்சுகள் இந்த மாதிரி மௌன குருவாக இருக்கிறதால யாருக்குமே இவங்களோட கேரக்டரை கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களோட இன்னொரு பலவீனமான குணம் என்னென்னா, இவங்க அவ்வளோ லேசில் யாரையுமே நம்பவே மாட்டாங்க. நீங்கள் இவங்களுக்கு பல தடவை பல வகையில் நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இவங்களை காப்பாற்றியிருப்பீங்க, உங்களுக்கு இவங்க மேலே எந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் இருக்குன்னு பல தடவை நீங்கள் இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இருப்பீங்க. ஆனாலும் இந்த கபட நச்சுகள் உங்களை கடுகளவுக்கு கூட நம்பவே மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அடுத்த பலவீனமான குணாதிசயம், இவங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு பாதுகாப்பற்ற மனநிலையோடவே இருப்பாங்க, ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இன்செக்யூர் ஃபீலிங்னாலேயே எந்நேரமும் ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே இருப்பாங்க. யாராவது ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கற்பனை பண்ணிட்டு எனி டைம் அலர்ட்டாகவே இருப்பாங்க, நம்ம அலர்ட் ஆறுமுகம் மாதிரி. இவங்களோட இன்னொரு பலவீனமான குணாதிசயம் தொட்டாச்சு நீங்கியாக இருக்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாலோ, இவங்க கிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டினாலோ இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, டக்குன்னு சுருங்கிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு பலவீனம், எப்போவுமே இவங்க மனசுக்குள்ளே ஒரு கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே இவங்களை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கசப்பான உணர்வோடவே இருப்பாங்க. இவங்களோட அடுத்த பலவீனம், இவங்க ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருப்பாங்க, அவநம்பிக்கையோடு இருப்பாங்க. எது மேலேயும் இவங்களுக்கு ஒரு மனப்பூர்வமான நம்பிக்கை இருக்கவே இருக்காது, எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் எதிர்மறையான கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க. நல்லது உள்ளது இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு படவே படாது. இவங்களோட இன்னொரு பலவீனம் என்னென்னா, மன்னிக்கிற பக்கமும் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. யார் மேலேயாவது இவங்க மனசுக்குள்ளே ஒரு வஞ்சம் உருவாயிடுச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மறையவே மறையாது. அந்த வஞ்சம் இவங்களுக்குள்ள வைரம் மாதிரி ஸ்ட்ராங்காக பதிஞ்சு போயிடும். ஆனால் அதையெல்லாம் இவங்க வெளிப்படையாக காட்டிக்கவும் மாட்டாங்க. அடுத்த பலவீனமான குணம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மையினால் மற்றவங்களோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து கூட இவங்க ரொம்ப பொறாமப்படுவாங்க. மற்றவங்க கிட்ட இருக்கிற திறமையை பார்த்து பொறாமப்படுவாங்க, மற்றவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுவாங்க. மொத்தத்தில் பொறாமை இவங்க கிட்ட பொங்கி வழியும். இந்த கபட நச்சுகளோட இன்னொரு பலவீனமான குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூஞ்சை எப்பவுமே பாவமாக வச்சுக்கிறது. இவங்க மூஞ்சை பார்த்தாலே பாவமாக இருக்கும், அப்படி ஒரு பால் வடிகிற மூஞ்சை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எந்நேரமும் சோகமாகவே இருப்பாங்க, எதையோ பறி கொடுத்த மாதிரி.
இவங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. ஐயோ பாவம், இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியலன்னு கூட இருக்கிறவங்க இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட முகத்தில் தெரிகிற அந்த சோகத்தை வந்துட்டு நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்களை பார்த்தா பாவமாக இருக்கும். இந்த கபட நச்சுகளோட இன்னொரு பலவீனம், சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க. இவங்க மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியத்தை காப்பாற்றவே மாட்டாங்க. நான் மற்றவங்களுக்கு செய்கிற சத்தியத்தை சத்தியமாக காப்பாற்ற மாட்டேன்னு இவங்களுக்கு இவங்களே பண்ணிக்கிட்ட அந்த சத்தியத்துக்கு மட்டும்தான் இவங்க உண்மையாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு இவங்க செய்கிற சத்தியமெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சக்கரை பொங்கல் மாதிரி, இனிக்க இனிக்க சத்தியத்தை அள்ளி வீசுவாங்க. இவங்க இந்த மாதிரி போகிற போக்கில் அள்ளி விடுற சத்தியமெல்லாம் சும்மா லுலுலாய்க்கு. இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு பலவீனம் சியூடோ எம்பத்தி, ஃபால்ஸ் எம்பத்தி, இல்லைனா பொய்யான எம்பத்தி. இவங்க கிட்ட இது அதிகமாகவே இருக்கும். கருணையோட மொத்த உருவமாக இவங்க இருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் இவங்கக்கிட்ட ஈவு இறக்குங்கிறது கடுகளவுக்கு கூட இருக்காது. ஈவு இறக்கம்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. இந்த நச்சுகளோட இன்னொரு பலவீனமான குணம் பொறுப்பற்ற தன்மை. பொறுப்புணர்வுங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதுலேயும் முக்கியமாக இவங்க செஞ்ச தப்புக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுற அந்த குணம் இந்த கபட நச்சுகள்கிட்ட கிடையாது. யாராவது இவங்க முகத்துக்கு நேராக செஞ்ச தப்பை சுட்டி காட்டி கேள்வி கேட்டால் உடனே இந்த அப்பாவியான மூஞ்சை காட்டி ட்ராமா போட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தப்பிக்க வேற வழியே இல்லைன்னா செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு சாரி கேட்பாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன், கண்டிப்பாக என்ன நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி சாரி கேட்பாங்க. மாறிட்ட மாதிரி கொஞ்ச நாள் நடிக்கவும் செய்வாங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களேன்னு நீங்களும் பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுடுவீங்க. ஆனால் கொஞ்ச நாளில் மறுபடியும் பழைய கேரக்டருக்கு திரும்பிடுவாங்க. செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்வாங்க. அதே மாதிரி இவங்க செஞ்ச தப்பை நினச்சி உண்மையாக வருந்தி திருந்துற பழக்கம் இவங்கக்கிட்ட கிடையாது. இவங்க செஞ்ச தப்புக்கு மற்றவங்களை காரணம் காட்டி திசை திருப்பி விட்டுடுவாங்க. அழுது ட்ராமா போட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இந்த நச்சுகள்கிட்ட இருக்கிற அடுத்த பலவீனமான குணம் உணர்வுகளே இல்லாமல் இருக்கிறது. சுற்றி இருக்கிறவங்களோட உணர்வுகளுக்கு இவங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட உணர்வுகளை இவங்களால் உணர முடியாது. ஆனால் மற்றவங்களோட உணர்வுகளை ஆமோதிக்கிற மாதிரி முகபாவனையை மட்டும் காட்டுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு அழகான பலவீன குணம் சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறது. சின்ன குழந்தை மாதிரி மற்றவங்கக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, அப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கா, நான் ஷேவ் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை தாடி வச்சா நல்லாயிருக்குமா, எனக்கு ஷார்ட் ஹேர் நல்லாயிருக்குமா, இல்லை லாங் ஹேர் நல்லாயிருக்குமா, நான் ரொம்ப குண்டாக இருக்கேனா, இல்லை நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேனா, நான் பார்க்க நல்லா இருக்கேனா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு மற்றவங்களோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட ஒப்பீனியனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நிஜத்தில் உங்கள் ஒப்பீனியன் எதையுமே அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட கேட்ட இந்த கேள்விக்கெல்லாம் அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச பதிலை அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாங்க. உங்கள் வாயிலிருந்து வர்ற பதில் அவங்க காதில் விழாது. அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிட்ட அந்த பதிலை நினச்சி அவங்க சிரிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன பதிலை கேட்டு தான் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க. கபட நச்சுகள் கிட்ட இருக்கிற இந்த மாதிரி பலவீனமான நடவடிக்கைகளால் விக்டிமை மேனிபுலேட் பண்ணுவாங்க. அந்த பலவீனத்தை வச்சே விக்டிமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த பலவீனத்தை பணையமாக வச்சே இவங்க நினச்ச காரியத்தை எல்லாம் சாதிச்சுப்பாங்க. இவங்க வெளிக்காட்டுற இந்த பலவீனமும் அப்பாவித்தனமும் தான் இவங்களோட பலமான ஆயுதமாகவும் கவசமாகவும் இவங்களை காப்பாற்றுது. மொத்தத்தில் மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு தனி தீவு மாதிரி இந்த கபட நச்சுகள் இருப்பாங்க. இந்த தீவுகள் வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக அமைதியாக தெரியும். ஆனால் அந்த தீவுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே என்னென்ன மாதிரி ஆபத்துகள் எல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியும். அதே சமயம் இந்த தீவுக்குள்ளே போகிறது ரொம்ப சுலபம், ஆனால் தப்பிச்சு வெளியே வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப ரேராக ஒரு சிலரால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும். நிறைய பேர் தப்பிக்க முடியாமல் கடைசி வரைக்கும் இதுக்குள்ளேயே மாட்டிப்பாங்க. இந்த அழகான தீவுகள் மாதிரி ஆபத்து நிறைஞ்ச இந்த கபட நச்சுகள் கிட்டேருந்து நம்ம தான் பாதுகாப்பாக விலகி இருக்கணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.